தான் தான் உயர்ந்தவன் உண்மையை உணர்ந்த ஒருத்தனும் பேச மாட்டான். பிறவி என்பது என்ன? சாபம் தான். பட் தேவைப்படக்கூடிய சாபம். அதிகமாக தர்மம் செய்பவனிடம் இறையே வந்து கையேந்தும். என்ன மாதிரி வார்த்தை? தர்மம் செய்யறது உங்க வாழ்க்கையில மிக உயர்ந்த லட்சியமாக நோக்கமாக இருக்க வேண்டும். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். கருணையாக இருக்கணும், சரணாகதி அடையணும், தவம் பண்ணணும், நம்மளுக்கு பணிவும் வேணும், பவரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொன்னீங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லாரையுமே ஒரு இறை சக்தியை நம்ம பார்க்கணும். எல்லாருக்கிட்டேயும் நம்ம வந்து இறைவனை பார்க்கணும். எல்லாத்துலேயுமே நம்ம இறைவனை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. கருணையை எப்படி வளர்த்துக்கணும், கருணையை மறந்துட்டோமே அப்படின்னு வந்து இப்போ எவ்வளவோ புரியுது. நம்ம என்ன தான் படித்து இவ்வளோ வந்திருந்தாலும் அதெல்லாம் வந்து பலனே இல்லை. நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம வந்து லைஃப்பில் வந்து இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு சார். சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். மிக உயர்ந்த ஞானிகளுக்கு மிக நன்றாக தெரியும், தான் தான் உயர்ந்தவன் உண்மையை உணர்ந்த ஒருத்தனும் பேச மாட்டான். ஏன் மதம் தான் உயர்ந்ததுன்னு உண்மையை உணர்ந்த ஒருத்தனும் பேச மாட்டான். ஏன் உண்மை அனைவருக்கும் பொதுவானது? உண்மை என்ன சொல்லுதுன்னா எல்லாம் என் உயிர் தான் சொல்லுது. உண்மை என்ன சொல்லுது? எல்லாம் என் உயிர் தான். அங்கே இருக்கிற அந்த பிள்ளை என் பிள்ளை தான், இங்கே இருக்கக்கூடிய அப்பா என் அப்பா தான், அங்கே இருக்கக்கூடிய ஆடு என் ஆடு தான், இங்கே இருக்கக்கூடிய கழுதை என் கழுதை தான். இப்படி பார்க்குறவன் எப்படி பிரித்து பார்ப்பான்? பிரித்து பார்க்க முடியுமா? முடியுமா? உண்மையை உணர்ந்தவனால் எப்படி பிரித்து பார்க்க முடியும்? எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இது எதுவுமே புரியாம பாவமா செஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. எது பண்ணாலும் நான் தான் பெரியாள்னு ஒரு கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறீங்க. புண்ணிய கணக்கு சேருது, பாவ கணக்கு சேருது, டார்ச்சர் பண்றீங்க, உயிர் எடுக்கிறீங்க, எல்லாரையும் போட்டு கொன்னுடுறீங்க. எப்படி நீங்க அமைதி நிலைக்கு போவீங்க? எப்படி உங்க ஆத்மா சாந்தி அடையும்? பதில் சொல்லுங்க. இதுக்கு மட்டும் எனக்கு எல்லாரும் வாய்க்கிலேயே பேசுகிறோம்ல, ஒரு உயிர் போனதுக்கப்புறம் இந்த ஆன்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னும் நீங்கள் பிரார்த்திச்சா அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா? இன்னும் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த சித்தர்களா நீங்கள். ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்து மௌன அஞ்சலி செலுத்திட்டா அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா? ஊறுபட்ட பாவத்தை பண்ணி வச்சிருக்குது, அதை அடுத்த பிறவி எடுத்தால் தான் பரிணாம வளர்ச்சியில் நல்ல நிலைக்கே போகும், பக்குவ நிலையை அடையும் அந்த ஆன்மா. பிறவி என்பது என்ன? சாபம் தான். பட் தேவைப்படக்கூடிய சாபம். ஏன்? பக்குவம் அடையாம எப்படி இந்த ஆன்மா இறைநிலையை போய் அடையும்? பக்குவம் அப்படின்னா என்ன? கஷ்டம் கவலை ரெண்டையும் மாத்தி மாத்தி உங்களுக்கு கொடுத்தாதான் புத்தி வரும், எது நல்லது எது கெட்டதுன்னு. எஸ்ஆர்னோ உங்களை போட்டு உருட்டி பெரட்டி டார்ச்சர் பண்ணி எடுக்கலன்னா நீங்க எதுக்கு இங்கே வரீங்க? துபாய்க்கு ஜாலியா வீட்லயே காலாட்டிகிட்டே படுத்திருக்க மாட்டீங்க. எஸ்ஆர்னோ அப்போ அனுபவம் என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அவசியம்ன்றது இப்ப தெரிஞ்சிருச்சா? அனுபவம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. அனுபவம் என்ற ஒன்று வரவில்லை என்றால் உங்களது ஆன்மாவும் உங்களது மனமும் மிகுந்த மன வலி வேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரை விடுவீர்கள். பக்குவம் வரணும் குருஜி, பக்குவம் வரணும். பக்குவம் வராம நீங்க 100,000 வருஷம் உட்காந்து யோகம் தவம் பண்ணீங்கன்னா 10 பைசா பிரயோஜனம் இல்லை. இப்பயே சொல்றேன் நான், தவமே பண்ணாதவன் படார்னு பார்த்தா இறைநிலைக்கு போயிடுவான். சம்பந்தமே இருக்காது அவனுக்கு, கடவுள் நம்பிக்கையே இருக்காது. கடவுள்னா என்னன்னே தெரியாது, தவம்னா என்னன்னு தெரியாது, யோகம்னா என்னன்னு தெரியாது. பார்த்தா அவன் சொன்னா ஒரு விஷயம் நடக்கும், நினைச்சா நடக்கும். அவனை சுத்தி பாசிட்டிவான பீப்புளா இருப்பாங்க, இறையாற்றலின் உச்சத்தில் அவன் இருப்பான். எப்படி? ஒரே காரணம் தான்,
நாலு பேர் நல்லா இருக்கணும்னு உண்மையாகவே நினைப்பாவேன். இந்த ஒரு குவாலிட்டி போதும், இறைவன் உங்களுக்குள்ளே வந்துடுவார். ஒருவனுக்கு இறை நம்பிக்கையே இல்லை என்றாலும் பரவாயில்லை, பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற தர்ம சிந்தனை மட்டும் இருந்துவிட்டால் போதும், இவன் இறைவனை தேடவே தேவையில்லை, இறைவன் இவனை தேடி ஓடி வந்து விடுவார்னு அகத்தியர் சொல்கிறார். நான் சொல்லலை, என்ன சொல்கிறாரு, அகத்தியர் சொல்கிறார். ஒருத்தனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, தவம் பண்ணலனாலும் பரவாயில்ல, யோக பயிற்சி பண்ணலனாலும் பரவாயில்ல, நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டானா போதுமா, இறைவன் இவனது அடிமையாக மாறிவிடுகிறார். வார்த்தையை கவனிக்கணும். எந்த மதங்களில் எந்த மார்க்கங்களில் இறைவனை பற்றி சொல்லாமல் இருக்காங்க? தர்மத்தை பற்றி எந்த மார்க்கங்களில் சொல்லாமல் இருக்கு சொல்லுங்கள். இஸ்லாத்தில் தர்மத்தை பற்றி சொல்லாமல் இருக்காங்களா? கிறிஸ்டியானிட்டியில் சொல்லாமல் இருக்காங்களா? புத்திசமில் சொல்லாமல் இருக்காங்களா? டாவோயிசமில் சொல்லாமல் இருக்காங்களா? ஜென்னில் சொல்லாமல் இருக்காங்களா? இந்து மதத்தில் சொல்லாமல் எதில் சொல்லலை? மொத்த ரகசியமும் தர்மத்தில் தான் இருக்கு, எல்லா ரகசியமும் தர்மத்தில் தான் இருக்கு. தர்மம் செய்ய தூண்டுபவன் இறைவனாகிறான், தர்மம் செய்பவன் இறைவனாகிறான். தர்மம் செய்பவனுக்கு பஞ்சபூதங்கள் கைகட்டி அவனுக்கு அடிமையாக வேலை செய்யும். அதிகமாக தர்மம் செய்பவனிடம் இறையே வந்து கையேந்தும். என்ன மாதிரி வார்த்தை! இறைவன் வந்து பிச்சை எடுப்பாராம், எடுத்தாரா இல்லையா? கிருஷ்ண பரமாத்மா கர்ணன் கிட்ட வந்து எடுத்தாரா இல்லையாங்க? நீ செஞ்ச மொத்த புண்ணியத்தை தாரவாத்து கூடுறா, இல்லைன்னா தர்மம் ஜெயிக்கான்னு சொல்லி பிச்சை எடுத்து வந்து நின்னார். தர்மம் செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த லட்சியமாக நோக்கமாக இருக்க வேண்டும். இல்லைட்டா நீங்கள் இன்னும் 100 பிறவி எடுத்தாலும் இதை கற்றுக்கிறக்காக தான் பிறப்பீங்க. உண்மை என்ன சொல்லுது? தர்மம் செய், தர்மம் செய்யாதவன் வாழ்க்கையில் உருப்பட முடியாது. தர்மம் செஞ்சுட்டு எங்கே எனக்கு எந்த நல்லதுமே நடக்கலைன்னு எதிர்பார்க்கக்கூடாது, அவ்வளோ பாவம் பண்ணியிருப்பீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எது கொடுத்தாலும் 10 மடங்கு திருப்பி வந்துடும். இந்த உலகத்தில் நீங்கள் என்ன கொடுத்தாலும் 10 times இட் வில் கம் பேக் டு யூ. கெட்டதை கொடுக்குறீங்கன்னா 10 டைம் ரிட்டர்ன் ஆகும், ரிவர்ஸ் ஆகும். நல்லதை கொடுக்குறீங்கன்னா 10 டைம் ரிவர்ஸ் ஆகும். அப்போ இந்த உலகத்தில் பொது நலம்ன்ற ஒன்றே கிடையாது. எஸ் ஆர்னோ? நீங்கள் எது செஞ்சீங்கனாலும் அது உங்கள் சுயநலத்துக்கு தான். இன்னொருவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மமும், இன்னொருவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து செய்யக்கூடிய தர்மமும் சுயநலம் தான். அது பேர் பொது நலம் இல்லை. எப்படி அது சுயநலம் ஆகுது? இன்னொருத்த நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் செஞ்சீங்கனாவே அது பல மடம் உங்களுக்கு திரும்பி வந்துடுது. அப்புறம் எப்படி அது பொது நலம் ஆகும்? பொது நலம் ஆகுமா? அது எப்படி ஆகும்? நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன தெரிய மாட்டேங்குது? பொதுநலம் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் கிடையாது, எல்லாம் சுயநலம் தான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தெரிஞ்சு போச்சு இல்லை, கொஞ்சம் நல்லா தான் தர்மம் செஞ்சு தொலைங்கலை. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.